பார்த்தாவே கல் எடுத்துறீங்க, அவ்வளவு கேவலமாடா இருக்கு இவர். அப்படியே பன்னீர் துளி மணப்பாரு, ஸ்மெல் அடிக்குது பிளாக் ஸ்மெல். ஸ்மெல் என்கிட்ட இருந்து தான் வருது. அந்த ஸ்மெல் யாருகிட்ட இருந்து வந்துச்சு? காலையில காலை கடன் ஆரம்பிச்சு சொன்னா நாரிடும். உங்களுக்கு ஏதாவது ஆவல்னா சரி, சுற்றுப்புறத்தை பாதிக்குதான்னு பாக்குறதுல குண்டாந்து கூட்டிட்டு போயிடுறது. கல்லு எரிய கூடாதுங்கிற ரைட்டு, வேஸ்டும் போட வேணாங்கிற ரைட்டு. சரி வாங்கடா, குட்டையில குதிச்ச கும்மாளம் போடலாம். வாங்கடா வாங்க, தூர் வராம சேரும் சகதியமா இருக்கிறேன். வந்து நீச்சல் தெரிஞ்சவன் தெரியாதவன் அறகுறையா தெரிஞ்சவன் எல்லாம் வந்து குதிங்க. வருஷம் வருஷம் எந்த நியூஸ் மிஸ் ஆகுதோ இல்லையோ, குட்டையில் மூழ்கி சிறுவன் பலி, இந்த நியூஸ் மட்டும் எப்பவும் மிஸ் ஆகாது. வந்து குதிங்கடா. குட்டையில் மூழ்கி பலியா? சரிப்பா, நாங்க எதுவும் பண்ணல. அப்புறம் நீ எதுக்குதான் இருக்கிற? நீ எதுக்குதான் யூஸ்? இப்ப கேட்டே இது கேள்வி தம்பி. மே மாசம் குறைஞ்சது 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாவது போட்டுதாகும், அப்ப நாங்க வத்திரும். ஆனா நிலத்தடி நீர் வழியா போய் ஊற்று கிணறு வத்தாம பாத்துக்கும். இதனால விவசாயிகளுக்கு ஒரு நீர் பற்றாக்குறைய ஓரளவுக்கு எங்களால வந்து போக்க முடியும். ஸோ அதனால போர் அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, போர் போடுற வேலையும் விட்டுட்டு, என்ன மாதிரி குளங்களையும் நீர் ஊற்று வரக்கூடிய கிணறுகளையும் தூர் வர்ற வழியை பாருங்க. ஓகேவா குளமே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த குளம் நடுங்க வச்சிருச்சு. இனிமேல் நானும் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உன்னை பார்த்தா கல் எடுத்து எறிய மாட்டோம். ஓகேவா? ஆனால் ஒரு விஷயம், நீ எங்களுக்காக நம்ம யூடியூப் சேனல் மக்காச்சோளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண. பண்ணிட்டா போச்சு மக்காச்சோளம். ஆ சப்ஸ்கிரைப் பண்ணி. ஹே என்னப்பா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கே, குட். இந்த மாதிரி வெல்டன் வீடியோஸ் போட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷன் நீ சீக்கிரமாக ரீச் ஆகும். பெஸ்ட் ஆஃப் லக்.